தமிழ்நாடு முழுவதும் தளர்வுகள் அமலுக்கு வந்ததால் சாலைகளில் அதிகரித்த மக்கள் நடமாட்டம். கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காததால் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை நோய் கட்டுப்படுத்த தமிழக அரசு 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு. மருந்து பற்றாக்குறையால் இரண்டாவது டோஸ் செலுத்திக் கொள்ள முடியாமல் மக்கள் பரிதவிப்பு. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு சீரமைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு மழை தொடரும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. டெல்லியில் ஊரடங்கை தளர்த்தி மெட்ரோ ரயில் பேருந்து போக்குவரத்து சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து மாநகர் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. உத்தரப்பிரதேச மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தின் முகப்பிலிருந்து பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா தலைவர் நட்டா ஆகியோரின் படங்கள் நீக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் 10 மற்றும் பிளஸ் டூ வகுப்புகளுக்கான தேர்வை ரத்து செய்து முதல்வர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். வாரத்தின் முதல் நாளான இன்று பங்குச்சந்தை வணிகத்தில் சென்செக்ஸ் 228.6 உயர்ந்து ஏற்றத்துடன் முடிவடைந்தது. இது மொத்த வர்த்தகத்தில் 0.44% உயர்வாகும். கடந்த நிதியாண்டில் நாடு முழுவதும் பயணச்சொட்டு இன்றி ரயிலில் பயணம் செய்த 27,57,000 பேரிடமிருந்து அபராதமாக ரூபாய் 143 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நேபாள நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபை கலைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள பல்வேறு மனுக்களை விசாரிக்க புதிய அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவ காரணமாக இருந்த சீனா உலக நாடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடலில் 216 நாட்களுக்கு இருந்த கொரோனா தொற்று அந்த காலகட்டத்தில் 30 முறை உருமாற்றம் அடைந்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் சர் சையது விரைவு ரயிலும் மில்லத் விரைவு ரயிலும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 50 பேர் உயிரிழந்தனர். 14 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ள ஐபிஎல் 2021 கிரிக்கெட் போட்டிகள் செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 15 முடிவடையும் என ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் 14 நாட்களுக்கு பிறகு மளிகை, காய்கறி மற்றும் பழுது நீக்கும் கடைகள் திறக்கப்பட்டன. வேதாரண்யம் தாலுகாவில் மளிகை, காய்கறி, பெட்டி கடைகள் திறக்கப்பட்டன. 14 நாட்களாக வீடுகளில் முடங்கியிருந்த மக்கள் இன்று கடைகளுக்கு வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். ஊரடங்கில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கடலூரில் வாகன போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. பலர் தேவையின்றி வாகனங்களில் சுற்றியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மஞ்சக்குப்பம் பகுதியில் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்து போனது.
சிவகங்கை மாவட்டத்தில் வங்கிகள் முன்பு வாடிக்கையாளர்கள் குவித்தனர். கூட்டம் அதிகமானதை அடுத்து வரிசை கட்டி மக்கள் காத்திருந்தனர். சாலைகளிலும் மக்கள் சாதாரணமாக நடமாட தொடங்கியதால் கொரோனா பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு கடைகள் திறக்கப்பட்டு மளிகை, காய்கறி, பழ வியாபாரம் களை கட்டியதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கருப்பு பூஞ்சை நோய் காரணமாக மக்கள் அவதியுற்று வருகின்றனர். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சையால் ஆரம்பத்தில் 9 பேர் மட்டும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 921 பேருக்கு அத்தகைய பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதில் 95% பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சென்னையில் மட்டும் 277 பேர் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்காக மத்திய அரசு இதுவரை 2470 குப்பி ஆம்போடெரிசின் பி மருந்துகளை அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் கருப்பு பூஞ்சை நோய் சிகிச்சைக்கான மருந்து வாங்க தமிழக அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. முன்னதாக கொரோனா நிவாரண நிதியாக இதுவரை 280 கோடியே 20 லட்சம் ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆக்சிஜன் உருளைகள், கொரோனா சிகிச்சை மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் செறிவூட்டிகளுக்கு 41 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது பொது நிவாரண நிதியிலிருந்து கருப்பு பூஞ்சை நோய்க்கு மருந்து வாங்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 938 பேர் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன், ஏகேபி சின்ராஜ் எம்பி, எம்எல்ஏக்கள் ராமலிங்கம், பொன்னுசாமி, ஈஸ்வரன், சேகர், தங்கமணி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன், நாமக்கல் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை மையம் துவக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தார். கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 35,000 குப்பிகள் தேவைப்படும் நிலையில் மத்திய அரசிடமிருந்து 3,840 மட்டுமே வரப்பெற்றுள்ளதாக கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தடுப்பூசி போட குவிந்த மக்கள் தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக ஏமாற்றத்துடன் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தடுப்பூசி முகாம்கள் என பல்வேறு இடங்களில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் தடுப்பூசிகளின் பற்றாக்குறையால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச்சென்றனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அம்மாவட்டத்தில் தட்டுப்பாடு நிலவுவதால் சில இடங்களில் மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மேலும் கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே இருப்பு உள்ளதால் கோவிஷீல்டு முதல் டோஸ் போட்டுக் கொண்டோர் இரண்டாம் டோஸ் செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மதுரை உள்ளதால் கூடுதல் கவனம் செலுத்தி தடுப்பூசியை கூடுதலாக வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் 30-க்கும் மேற்பட்ட மையங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் தடுப்பூசி போடுவதற்கு 1,000,000 மக்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பலகை வைத்ததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். பல நாட்களாக அலைந்து திரிந்து டோக்கன் வாங்கி தடுப்பூசி செலுத்த வந்தவர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்களுடனும் சமரசம் செய்ய வந்த போலீசாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாட்டால் தடுப்பூசி போடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொள்ள வந்த மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இம்மாவட்டத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை உடனே வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட சுகாதாரத்துறையினரிடம் போதுமான தடுப்பூசி கையிருப்பு இல்லாததால் கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி போடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது.
சென்னையிலிருந்து 500 தடுப்பூசிகள் வந்ததையடுத்து ராமேஸ்வரம், மண்டபம், உச்சிப்புள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி மீண்டும் தொடங்கியது. தமிழகத்தில் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய உத்தரவுகளை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 44,121 கோவில்கள் உள்ளன. இதில் 8,450 கோயில்கள் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதால் பிரதான கோயில்களாக கருதப்படுகின்றன. தொன்மையான கோவில்களை பாதுகாப்பது தொடர்பாக 2015 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களின் பட்டியலை தயாரித்து கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வேண்டும், நிலங்களை வாடகைக்கு எடுத்தவர்களிடம் இருந்து பெற வேண்டிய வாடகை பாக்கியை வசூலிக்க வேண்டும், கோயில்களில் உள்ள சிலைகள் நகைகள் உள்ளிட்டவற்றை பட்டியலாக தயாரிக்க வேண்டும் எனவும், கோயில்களில் சிலைகள் நகைகளை புகைப்படம் எடுத்து அவற்றை இணையதளத்தில் வெளியிட வேண்டும், கோயில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மாநில மாவட்ட அளவில் குழுக்களை அமைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோவில்களுக்கு சொந்தமான நீர்நிலைகளை பாதுகாத்து கோவில் நிலங்கள் சொத்துக்களை திருடியவர்கள் சேதப்படுத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியத்திற்கு தமிழக கல்வி வாரியத்தின் நடைமுறைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. மாகி பிராந்தியத்திற்கு கேரளா, ஏனாம் பிராந்தியத்திற்கு ஆந்திர கல்வி வாரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதேபோல்தான் தேர்வு நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி அந்தந்த கல்வி வாரியத்தின் மூலம் புதுச்சேரி மாணவர்களுக்கு தேர்வில் கலந்து கொண்டதற்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரியிலும் மாணவர்கள் நலன் கருதி பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கடலூர் அருகே உள்ள புதுவை மாநிலத்தில் 95.35 ரூபாய்க்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்யப்படும் நிலையில் கடலூரில் அதைவிட 3 ரூபாய் அதிகமாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பெட்ரோல் விலையை கண்டித்து பலமுறை போராட்டங்கள் நடத்தியுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் விலை உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு பெட்ரோல் விலையை குறைக்க, அதாவது மாநில வரிகளை குறைக்க எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்பது வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட தமிழகத்தின் கடலோர பகுதி வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 11 தேதி வரை 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. சினிமா படமா? நம்ம ஊர்ல தான். அது தமிழ்நாட்டுல தான். இதெல்லாம் படிச்சவங்களுக்கு கேக்குது, எங்கிட்ட கேட்ட நாங்க பழைய ஆளுங்க என்ன தெரியும்? அமெரிக்கா நாடுன்னும் போது தமிழ்நாடு தான். ஹாலிவுட் படம் கேக்குறீங்களா? அமெரிக்காவா? இங்கிலாந்து நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலயா?
இந்தியா தான் இந்தியாமா இந்தியா தான் நினைக்கிறேன் இந்தியாவா தான் இருக்கும் இந்தியா கேரளாவில் கொரோனா ஊரடங்கால் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் அளிக்கும் உணவுகளை உண்டு பழக்கப்பட்டுவிட்ட குரங்குகளின் நிலையறிந்து ராமக்கல்மேடு கிராம மக்கள் உணவு சமைத்து குரங்குகளுக்கு வாழை இலையில் பரிமாறி வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் வளர்ந்து வரும் முக்கிய சுற்றுலா தலங்களில் ராமக்கல்மேடு பகுதியும் ஒன்று. தமிழக கேரள வனத்தை ஒட்டிய உயரமான பகுதியில் அமைந்துள்ள இந்த சுற்றுலா தலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததால் அந்த பகுதியில் உள்ள குரங்குகளுக்கு உணவு கிடைக்காத நிலை உருவானது. அதனால் அவை உணவு தேடி ஊருக்குள் வர ஆரம்பித்து விட்டன. இதை உணர்ந்த ராமக்கல்பேடு பகுதி மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப உறுப்பினர்கள் தவிர இரண்டு நபர்களுக்கு கூடுதலாக சமைத்து அந்த உணவை விருந்தினர்கள் போல குரங்குகளுக்கு வாழை இலையில் பரிமாறி மகிழ்கின்றனர். குரங்குகளுக்கு உணவளித்து மகிழும் ராமக்கல்மேடு கிராம மக்கள் அனைத்து தரப்பினரின் பாராட்டை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டம் வாழ்பாறை பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, சிங்கவால் குரங்கு, வரையாடு போன்ற வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. தமிழக மாநில விலங்கான வரையாடுகள் மலைப்பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன. வால்பாறை அட்டக்கட்டி பகுதியில் பொள்ளாச்சி சாலையில் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுவதால் வரையாடுகள் கூட்டமாக சாலையில் சுற்றித் திரிந்து சாலையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. நீலகிரியில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடிப்பதால் இம்மலை பாதைகளில் வாகன போக்குவரத்து வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளிடமிருந்து கிடைக்கும் சிப்ஸ், பிஸ்கட் போன்ற நொறுக்கு தீனிகள் குரங்குகளுக்கு தற்போது கிடைப்பதில்லை. இதனால் சாலையோரம் காத்து கிடக்கும் குரங்குகள் வேறு வழியின்றி மீண்டும் அடர்ந்த காடுகளுக்குள் இயற்கையான உணவுகளை தேடி திரும்ப தொடங்கியுள்ளன. குரங்குகள் இயற்கை உணவிற்கு மாறியுள்ளது ஊரடங்கால் ஏற்பட்ட மிகப்பெரிய நன்மை என வன உயிரின ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசுக்கு அடுத்தபடியாக தீக்குச்சிகள் தயாரிக்கும் தொழில் உள்ளது. இங்கு 1000 மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உள்ளன. சுமார் 100,000 தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பியுள்ளனர். ஊரடங்கு காரணமாக தீப்பெட்டி தொழில் முற்றிலும் முடங்கியிருந்தது. தற்போது ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 50% பணியாளர்களுடன் இயங்க தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து இன்று 50% பணியாளர்களுடன் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உற்பத்தியை மீண்டும் தொடங்கியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த மேல திருப்பன் துருத்தி பகுதியில் பரங்கிக்காய் பெருமளவில் விளைந்துள்ளது. ஆனால் ஊரடங்கு காரணமாக டன் கணக்கில் பரங்கிக்காய்கள் தேக்கமடைந்திருக்கின்றன. முன்பு 1 கிலோ பரங்கிக்காய் 10 முதல் 20 ரூபாய் வரை விலை போனது. ஆனால் தற்போது 5 ரூபாய்க்கு கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாததால் அறுவடை செய்யப்படாமல் நிலத்திலேயே கிடக்கின்றன. தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேங்கிக் கிடக்கும் பரங்கிக்காய்களுக்கு விடுவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் மீண்டும் அறுவடையை தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள நாகாலாபுரத்தில் காளியம்மன் கோவில் திருவிழாவை அப்பகுதி மக்கள் நடத்தியுள்ளனர். கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறி விழா நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திருவிழாவினை முன்னிட்டு இரவில் கபடி போட்டி, பகலில் கயிறு இழுக்கும் போட்டி என விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டுள்ளன. மக்கள் தனி மனித இடைவெளி இல்லாமல் முகக்கவசம் அணியாமலும் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரில் உள்ள பஜார் சாலை, அச்சரப்பாக்கம் சாலை, காந்தி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில்
தமிழக அரசு அறிவிக்காத செல்போன் கடைகள், குளிர்பான கடைகள், செருப்பு கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் திறக்கப்பட்டதால் வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் வாங்குவதற்கு குவிந்தனர். இதனால் வந்தவாசி காந்தி சாலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கடைகளில் பொருட்கள் வாங்கி செல்வதன் மூலம் வந்தவாசி பகுதியில் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காமராஜ் நகர், சின்ன எலசகிரி, சாந்தபுரம், பேகப்பள்ளி, ராஜேஸ்வரி லே அவுட் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. பல ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ள நிலையில் இவர்கள் கடந்த மாதம் பயன்படுத்திய மின் கணக்கு அளவீட்டை இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் உள்ள மின்சார அலுவலகத்தில் கொடுத்துள்ளனர். 2019 ஆண்டு மே மாதம் பயன்படுத்திய மின் கட்டணத்திற்கு அதிகமாக தற்போது பயன்படுத்தி இருந்தால் அதை உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் முறையான பதில் கிடைப்பதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மதுரையில் தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கியுள்ளன. இதில் மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் பள்ளிகளில் இருப்பது போலவே செல்போன் மூலம் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்றனர். ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக மாணவ மாணவிகளிடம் இருந்து தொடர் புகார்கள் வந்ததை அடுத்து அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்து அதன்படி ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சர்வீஸ் சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அந்த வழியே செல்லும் வாகனங்களில் செல்பவர்கள் மருத்துவ கழிவுகள் மற்றும் பல்வேறு குப்பைகளை மூட்டை மூட்டையாக கொட்டிவிட்டு செல்கின்றனர். சிலர் தீ வைத்துவிட்டும் சென்று விடுகின்றனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறல், கண் எரிச்சலால் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் சாலை ஓரங்களில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை வள்ளுவர் சிலை அருகில் தனியார் மருத்துவமனைகளில் பயன்படுத்திய மருத்துவ கழிவுகள், ஊசி, நீடில், மருந்து பாட்டில், பயன்படுத்திய முகக்கவசம், கையுறை, குளுக்கோஸ் பாட்டிலில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் மற்றும் மருந்து கடைகளில் பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளை சாலையோரம் கொட்டியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக விரோத செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறக்கப்படுவதை முன்னிட்டு மயிலாடுதுறை விவசாயிகள் குறுவை சாகுபடி பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டத்தில் 80,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், குத்தாலம், தரங்கம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களது நிலத்தை சமன்படுத்துதல், உழவடித்தல், நாற்றங்கால் அமைத்தல், அண்டை வெட்டுதல், பாய் நடவு செய்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குறுவை சாகுபடி மேற்கொள்ள வசதியாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதோடு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டங்களை ஆகியவற்றில் அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும், வாய்க்கால்களில் மண்டி உள்ள புதர்களை அகற்றி தண்ணீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதிக்கு வந்து சேர வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா 2வது அலை அதிகப்படியாக இங்கே இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப்பு போட்டு கை கழுவணும் வெளியே போயிட்டு வந்தோம்.
பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகளெல்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இடிச்சாறு இந்த மாதிரி சுத்த வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்ல, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கொரோனா பாதித்தவர்கள் உள்ள 50-க்கும் மேற்பட்ட இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் உள்ளன. அந்த பகுதிகளில் சிலர் கட்டுப்பாடுகளை மீறி சுற்றித் திரிவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தது. இந்நிலையில் கூடலூர் போலீசார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். ட்ரோன் கேமராவில் மைதானங்களில் விளையாடிய இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் ஓட்டம் பிடிக்கும் காட்சிகளும் பதிவாகி வருகின்றன. யூடியூப் பார்த்து சமையல் செய்பவர்கள் உண்டு. ஆனால் கள்ளக்குறிச்சியில் ஒருவர் யூடியூப் பார்த்து சாராயம் காய்ச்சி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புகைப்பட்டி கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதாக எலவனாசூர் கோட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தினர். அப்போது ஏழுமலை என்பவர் தனது வீட்டில் சாராயம் காய்ச்சிக் கொண்டிருப்பதைக் கண்ட போலீசார் அவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் யூடியூப் பார்த்து கள்ளச்சாராயம் காய்ச்சியது தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் ஊரடங்கால் வீட்டில் உள்ள மக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்களை மலிவான விலையில் தோட்டக்கலை மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் வாகனங்களில் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இப்பணியில் ஈடுபட்டு உள்ளவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கைகள் எடுத்து வருவதோடு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை கிராம பெரியாற்றில் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்ட துவங்கியுள்ளது. இதனால் நீர்வோடைகள் பெருக்கெடுத்து பழனி நகருக்கு செல்லும் பெரியாற்றில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றை கடந்து அந்த கரையில் உள்ள விவசாய பணிகளுக்கு சென்று வந்த அந்த பகுதி மக்கள் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தற்போது வேலைக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் தங்களது கிராமத்திற்குள்ளேயே முடங்குவதாக தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் இதனை தவிர்க்க ஆற்றுக்கு மேல் பாலம் கட்டித்தர கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள மாவட்டங்களில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு வந்த தற்காலிக மார்க்கெட் பழைய இடத்திலேயே மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. மக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்களை பொதுமக்கள் வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட முதல் நாள் என்பதால் பொதுமக்கள் வருகை குறைவாக இருந்ததாகவும் வியாபாரம் மிகவும் மந்தமாகவே இருந்ததாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணி செய்யும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும், அனைத்து தொழிலாளர்களும் பணி நீக்கம் செய்ததை கண்டித்தும் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குதல், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கிக் கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கடனாக பெற்ற தொகையை உடனடியாக கட்டுமாறு தனியார் நிறுவனங்கள் கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. பேரிடர் காலகட்டத்தில் மாதாந்திர தொகையை வசூலிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ள போதிலும் தனியார் நிதி நிறுவனங்கள் கட்டாய வசூலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் மற்றும் அருகே உள்ள கூமாப்பட்டி, வத்திராயிருப்பு, கிருஷ்ணன் கோவில் உள்ளிட்ட கிராமங்களில் மகளிர் சுய உதவிக் குழுக்களிடம் நிதி நிறுவன அதிகாரிகள் தொடர் மிரட்டலில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என மகளிர் உதவிக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியில் உள்ள 21 வார்டுகளிலும் உடல் பரிசோதனை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கன்வாடி பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், தன்னார்வலர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு வீடுகள் தோறும் சென்று தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பநிலையும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் ஆக்சிஜன் அளவும் கண்டறியப்படுகிறது. இதேபோல் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளிலும் வீடுகள் தோறும் சென்று மருத்துவ பரிசோதனை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இம்மாதம் 13 தேதி வரை இப்பணி தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக சித்தூர் அருகே உள்ள கலவகொண்டா அணையில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அணை நிரம்பி வருவதால் அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள பாலாற்று கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் அருகாமை மாவட்டமான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் தேவாரம் பேரூராட்சி அலுவலகத்தில் வேலை நேரம் முடிந்த பின் அனைவரும் சென்றுவிட்ட நிலையில் காவலாளி மட்டும் பணியில் இருந்துள்ளார். அப்பொழுது இரவு நேரத்தில் சிலர் அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடத்தில் மது அருந்துள்ளனர். அவர்களை காவலாளி அங்கிருந்து செல்லுமாறு கூறியுள்ளார். அங்கிருந்த முகேஷ் மற்றும் அவருடன் வந்த 5 நபர்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா டியூப் லைட்டுகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இதுகுறித்து தேவாரம் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆறுமுக நயினார் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் முகேஷ் உள்ளிட்ட 6 நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரத்தில் அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். கருவாடு மீனாகாது, அப்படியே ஆனாலும் அதிமுகவை சசிகலாவில் கைப்பற்ற முடியாது என கூறினார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சில திட்டப்பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மக்கள் நலன் கருதி அதனை விரைந்து முடிக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். வறட்சி காலங்களில் வேளாண்மை மற்றும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க தென்பெண்ணை ஆற்றில் மழை காலங்களில் வீணாகும் தண்ணீரை பாலாற்றில் திருப்பி விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை நிரம்பி வருவதால் வரும் 18 தேதி திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார். மோர்தானா அணையின் நீர்வரத்து கால்வாயில் உடைப்பை ஏற்படுத்தி தண்ணீரை திருடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள ஒளலக்கோவில் ஊராட்சியில் கொரோனா பாதிப்பு அதிகளவில் உள்ளதால் ஊராட்சி சார்பில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற 14 தேதி வரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் முழு ஊரடங்கு கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. ஒளலக்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் மருந்து கடைகள், பெட்ரோல் பங்க், பால் கொள்முதல் நிலையங்கள் தவிர காய்கறி, மளிகை கடைகள், ஹோட்டல்கள், இறைச்சி கடைகள், வியாபார நிறுவனங்கள், விசைத்திரை கூடங்கள், இதர தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் செயல்படக்கூடாது என்று தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று முதல் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒளலக்கோவில் ஊராட்சியில் மளிகை கடைகள், பின்னலாடை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன.
மேலும் திருப்பூரிலிருந்து யாரும் அந்த வழியாக வராதவாறு எல்லைப் பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. கடலூரில் பூக்களை மூட்டை மூட்டையாக குப்பையில் கொட்டும் நிலைக்கு பூ வியாபாரிகளும் விவசாயிகளும் தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் இருந்தது. தற்போது சில தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் விழாக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் மலர் சந்தையில் விவசாயிகள் கொண்டுவரும் மலர்களை வாங்க ஆள் இல்லாத காரணத்தினால் அதனை விற்க முடியாமல் தினம்தோறும் மூட்டை மூட்டையாக மலர்கள் குப்பையில் கொட்டப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் கடைவீதியில் கொரோனா வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த சாலையின் நடுவே பிரம்மாண்ட கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது. சீர்காழி ஓவியர் சங்கம் சார்பாக ஓவியர்கள் பிரம்மாண்ட ஓவியத்தை வரைந்தனர். மேலும் கொரோனா விழிப்புணர்வு வாசகங்கள் சாலையில் எழுதப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் சந்து கடைகள் மூலம் மது விற்பனை செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த பகுதிகளில் மதுபாட்டில் ஒன்று 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரினை தொடர்ந்து போலீசார் கைது நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஓமலூர் உட்கோட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் மதுபானம் விற்ற 25 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா தொற்று பணிக்காக கூடுதல் செவிலியர்கள் 3 மாத ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு எடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அமைச்சர் கே என் நேரு பணி ஆணைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த முருகலிங்கம், வில்வத்துறை, காளிமுத்து ஆகியோர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இவர்கள் மூவரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதேபோல் அபிராமம் பகுதியில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த லட்சுமணன் என்பவரையும் காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள நடைபாதை வாசிகள், மனநலம் குன்றியவர்கள் உள்ளிட்ட 100 மேற்பட்டோருக்கு திருச்செங்கோடு முன்னாள் நகர்மன்ற தலைவரும் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கமும் இணைந்து முடி திருத்தி முகம் சவரம் செய்து புத்தாடைகளை வழங்கியதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக மனோகர் பதவியேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இன்று முதல் பணியேற்கிறேன் என்றும், மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீரிய முறையில் செயல்படுத்தப்படும் என்றும், சட்டத்தை மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மணல் உள்ளிட்ட கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் எல்என்டி நிறுவனத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். தேனி நகரில் தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி சாலையோர கடைகளில் துவங்கி வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்பட்டன. வருவாய்த்துறையினர், உள்ளாட்சி நிர்வாகத்தினர் அடங்கிய குழுவினர் விதிமுறைகளை மீறி திறக்கும் கடைகளை அடைக்க உத்தரவிட்டதோடு அபராதமும் விதித்தனர். கடைகள் திறக்கப்பட்டாலும் எப்போதும் பரபரப்பாக இயங்கும் பழைய பேருந்து நிலையம், கம்பம் ரோடு, மதுரை ரோடு, இடமால் தெரு உள்ளிட்ட கடை வீதிகளில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தாப்பளூர் கடைவீதியில் அரியலூர் மாவட்ட உதவி இயக்குநர் சந்தானம் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மளிகை கடைகள், இறைச்சி கடைகள், மெடிக்கல் உள்ளிட்ட கடைகள் மாலை 6 மணி வரை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறதா, முகக்கவசம் அணிந்து பொதுமக்கள் வருகின்றனரா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊரடங்கி மீறி உரிய காரணங்கள் இன்றி வெளியில் சுற்றியதாக நேற்று வரை சுமார் 3200 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து அந்தந்த காவல் நிலையங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர்.
வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை திருப்பி தந்து வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் 27 லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சாலை இல்லாமல் உள்ள சின்னூர் பெரியூர் கிராம மக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நக்சல் சிறப்பு தடுப்பு பிரிவினர் மற்றும் கோட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் அம்மக்களை அருகில் உள்ள சாலை பகுதிக்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கோட்டாட்சியர் சிவக்குமார் வழங்கினார். இதனால் அம்மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சியில் விதிகளை மீறியதாக காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 6566 இருசக்கர வாகனங்களும் 193 3 சக்கர வாகனங்களும் 73 4 சக்கர வாகனங்களும் அதன் உரிமையாளர்களுக்கு இன்று முதல் தினசரி 250 வாகனங்கள் விகிதம் திரும்ப வழங்கப்படுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர் கோட்டை பகுதியில் திருக்கோவிலூர் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த காரை மறித்து சோதனை செய்தனர். அதில் பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு சாராயம் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து புகைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 300 லிட்டர் சாராயம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 27 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக சசிமோகன் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பின்போது காவல் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த 27 வயதான ரவி என்பவர் கடந்த மாதம் சர்க்கரை நோய் பாதிப்புக்காக காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்தார். இதை அறிந்த ரவியின் உறவினர்கள் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால்தான் ரவி உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆங்காங்கே சாலைகளிலும் தெருக்களிலும் மீன்கடை அமைத்து மீன் விற்பனையில் வியாபாரிகள் ஈடுபட்டனர். ஊரடங்கு காலத்தில் அரசு உத்தரவை மீறி மீன் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காய்கறி மளிகை இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் கூடலூர் நகரில் சுற்றித் திரிந்தனர். இதையடுத்து ஊரடங்கு விதிகளை பின்பற்றாத வாகன ஓட்டிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி அனைத்து இந்திய வாகன ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேரவை சார்பில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி பகுதியில் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் 200 பேருக்கு குஸ்கா முட்டை மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கப்பட்டன. சக லாரி ஓட்டுநர்கள் நிலையை அறிந்து உணவு வழங்கிய ஓட்டுநர்களின் செயலை சமூக ஆர்வலர்கள் பாராட்டினர். தஞ்சை களிமேடு பகுதியில் குறுவை சாகுபடி பணியை பார்வையிட்ட வேளாண்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சாகுபடிக்கு தேவையான விதை நெல் உரம் போதுமான அளவிற்கு கையிருப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40% கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. எலக்ட்ரிக் கடைகளை திறக்க அனுமதி அளித்த அரசு எலக்ட்ரானிக் கடைகளையும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சைக்கு உதவும் வகையில் சேவா பாரதி இயக்கம் சார்பில் 1.6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளன.
ராமநாதபுரம் வண்டிக்கார தெருவில் உள்ள தனியார் வங்கியில் முதியோர் உதவித்தொகை, ஓய்வூதியம் உள்ளிட்டவைகளை பெறுவதற்காகவும் வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்கும் வரவு வைப்பதற்காகவும் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் வங்கி முன் சமூக இடைவெளியின்றி கூடினர். கொரோனா பரவும் சூழலை மக்களே உருவாக்கி வருகின்றனர் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சைக்களத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட காந்தி நகர் மாங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட வின்சென்ட் நகர் பகுதிகளில் ஊரடங்கால் தவித்து வரும் குடும்பங்களுக்கு மானாமதுரை எம்எல்ஏ அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஊரடங்கால் வேலையில்லாமல் கஷ்டப்படும் 200 ஏழை மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்க விவசாய அணியினர் அரிசி, பருப்பு, காய்கறிகள் அடங்கிய நிவாரண தொகுப்பை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் குமரலிங்கம் அரசு மருத்துவமனையில் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் மடத்துக்குளம் பகுதியில் பணிபுரியும் 300 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு 3,00,000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். விருத்தாச்சலம் பகுதியில் ஊரடங்கு தளர்வில் அறிவிக்கப்படாத பாத்திர கடைகள், ஜவுளி கடைகள், செல்போன் கடைகள் உள்ளிட்ட 8 கடைகள் திறக்கப்பட்டிருந்ததை அடுத்து மாவட்ட நிர்வாகத்தினர் அக்கடைகளை மூடி சீல் வைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் பேருந்து நிறுவனங்களில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துநர்கள் உட்பட சுமார் 500 மேற்பட்டோர் ஊரடங்கால் வேலையின்றி தவித்து வருகின்றனர். வறுமையில் வாடும் தங்களுக்கு வேலை இழப்பு நாட்களுக்கான ஊதியத்தை பேருந்து உரிமையாளர்களிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும் என காரைக்குடி வட்டாட்சியரிடம் அவர்கள் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 தேதி டெல்டா மாவட்ட குறுவை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மேட்டூர் அணையில் ஆய்வு மேற்கொண்டனா்.